ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சுதீர். ஃபோட்டோஷாப்பில் எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு இமேஜை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டுலாம் போடுற வீடியோ ஒன் ஒன் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுவில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து உங்கள் பிக்சரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் டூலில் போங்க. அதில் WH ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு இல்லை இன்ச்சாக கன்வெர்ட் ஆகும். 1.5 இன்ச் ஃபஸ்ட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 200 கொடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது ஓகே, ஜஸ்ட் இட் ஓகே, ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைட் இமேஜ் ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+J கமெண்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் டூல ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஓகே. எடிட்டில் போனீங்கன்னா டிஃபைன் பேட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும், ஓகே கொடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேமை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் Model 1 கொடுக்குறேன், Model 1 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க, Ctrl+N நியூ. அதில் பார்த்தீங்கன்னா வித் பார்த்தீங்கன்னா 1200, ஹைட் பார்த்தீங்கன்னா 800, ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 200. நெக்ஸ்ட் இது 8 பிட்டு, எல்லாம் பிக்சலில் இருக்கணும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதோட ஷீட்டு வந்து ஒயிட் ஷீட்டில் கொடுத்துக்கலாம், ஒயிட்டு ஹீட் ஓகே. இட் பார்த்தீங்கன்னா புது லேயர் ஒன்று ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இதில் எடிட்டில் போயிட்டு ஃபில் கொடுங்க. ஃபில்ல பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கொடுத்துக்குங்க, பேட்டர்ன் கொடுங்க. பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அது கீழே கஸ்டம் பேட்டர்ன் இருக்கும், அதில் கொடுத்தீங்கன்னா நான் இது கொடுத்துருக்கேன். ஃபைனலாக இது ஓகே கொடுங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.